ஹாய் ஆல், ரொம்ப நாள் கழிச்சு நிற்க தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா வந்து நீந்திரப்பழ பவுடரில் கூழ் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து 6 மந்தில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது ரொம்பவே நம் உடம்புக்கு நல்லது. இதில் கால்சியம், விட்டமின், ப்ரோட்டீன், பொட்டாசியம் எல்லா சத்துமே அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு வெசலில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் பனானா பவுட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்துட்டு இன்றைக்கி நேந்திர பனானா எடுத்திருக்கேன். அந்த பவுடரு வந்து வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஹோம்மேடாக. உங்களுக்கு யாராவதுக்கு வேணால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுப்போம். இப்போ 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும் போது வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சா இதில் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அதோடய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் இதாகி கொஞ்சம் கூல் மாதிரி கெட்டியாகும். உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா ஏலக்காய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தட்டி போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு சுகர் கேன் நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிபி வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் 1 இயர் பேபிக்கு லெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இது நம்ம குக்கிங் டைம் பார்த்தோம்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணிடலாம். குக் பண்ணாலுமே வந்துட்டு ஆற வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைங்களோட இல்லை பெரியவங்களுக்கு வந்துட்டு உடம்புல சத்து இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன் பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, எதாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம நிறையா செய்யலாம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து என்ன ரெசிபி செய்யலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் இந்த சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங்காக வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்கள் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.